ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு வழக்கம் போல நல்ல விடியலாகவே இருந்தது. இந்த நாள் மக்கள் எல்லாம் பரபரப்பாக இயங்க துவங்கினர். ஒவ்வொருவரும் தங்கள் அலுவலகம் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் யாருக்கும் அன்றைய நாள் பல ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் நாம் பேசும் அளவிற்கு ஒரு சம்பவம் நடக்கப் போவதை அவர்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. குறிப்பிட்ட அந்த நாளில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அழகான கோட் சூட்டுடன் அமெரிக்காவின் பெர்லாண்ட் விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து நார்த் ஓரியண்ட் ஏர்லைன்ஸ் மூலம் சீட்டேல் விமான நிலையத்திற்கு செல்ல ஒரு டிக்கெட் வாங்கினார். டேன் கூப்பர் என்ற பெயரில் அவர் டிக்கெட் வாங்கினார். பின்பு அவர் நார்த் ஓரியண்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 727-100 ரக விமானத்தில் ஏறி 18C என்ற சீட்டில் அமர்ந்தார். அந்த சீட் தான் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. மேலும் அந்த விமானம் முழுமையாக நிரம்பவில்லை. மாறாக 1/3 சீட்டில் மட்டுமே பயணிகள் இருந்தனர். விமானம் 305 சரியாக மதியம் 2:50 சுமார் 37 பயணிகள் மற்றும் 6 விமான பணிப்பெண்களுடன் போர்ட்லாண்ட் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் செய்யப்பட்டது. வில்லியம் ஸ்கூட் என்பவர்தான் விமானத்தின் கேப்டனாக செயல்பட்டார். துணை விமானியாக வில்லியம் பில் ராஸ்டாக் என்பவரும் ஹெரால்டி ஆண்டர்சன் என்பவரும் விமான இன்ஜினியர்களாகவும் அந்த விமானத்தில் பொறுப்பில் இருந்தனர். அப்பொழுதுதான் விபரீதம் துவங்கியது. டேன் கூப்பர் என்ற பெயரில் பயணித்தவர் விமான பணிப்பெண்ணான ஃப்ளோரன்ஸ் காப்னர் என்பவரை அழைத்து ஒரு துண்டு சீட்டை கொடுத்துள்ளார். பொதுவாக விமான பணிப்பெண்களுக்கு பெரும் வர்த்தகர்கள் விமானத்தில் பயணிக்கும் போது அவரது ஃபோன் நம்பர்களை கொடுப்பது வழக்கம். அப்படிப்பட்ட சீட் தான் என ஸ்காப்னர் அந்த சீட்டை படிக்காமலேயே தனது பர்ஸுக்குள் வைத்துவிட்டார். பின்னர் கூப்பர் மீண்டும் ஸ்காப்னரை அழைத்து, "நான் கொடுத்த சீட்டை படியுங்கள், என்னிடம் வெடிகுண்டு உள்ளது" என சொல்லியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஸ்காப்னர் அந்த சீட்டை படித்துள்ளார். அந்த சீட்டில் சரியாக என்ன எழுதியிருந்தது என்று இன்றும் தெரியவில்லை. ஆனால் அந்த சீட்டில்தான் இந்த விமானத்தை கடத்திவிட்டதாக குறிப்பிட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததும் பதற்றமடைந்த ஸ்காப்னரை கூப்பர் தனது பக்கத்து சீட்டில் அமர வைத்தார். மேலும் தான் தனது சூட்கேஸில் வைத்திருந்த வெடிகுண்டை அவரிடம் காட்டியுள்ளார். கூப்பர் ஸ்காப்னரிடம், "தான் இப்போது இந்த விமானத்தை கடத்திவிட்டதாகவும் இனி தான் சொல்வதுதான் இந்த விமானத்தில் நடக்க வேண்டும் எனவும் மீறி வேறு விஷயங்கள் ஏதாவது நடந்தால் விமானத்தையே வெடிக்க வைத்து விடுவேன்" என மிரட்டியுள்ளார். மேலும் தனக்கு 2 லட்சம் அமெரிக்க டாலர் பணம், 4 பாராசூட்கள் மற்றும் சீட்டேல் சென்றதும் விமானத்தில் எரிபொருள் மீண்டும் நிரப்பப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்காப்னர் இந்த தகவலை விமானிகளிடம் சென்று தெரிவித்தார். பின்னர் ஸ்காப்னர் மீண்டும் வரும்போது கூப்பர் தனது கெட்டப்பை மாற்றி கருப்பு நிற கண்ணாடி அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விமானத்தின் கேப்டன் வில்லியம் ஸ்கூட் விமான கட்டுப்பாட்டு தளத்திற்கு தங்கள் விமானம் ஹைஜாக் செய்யப்பட்ட தகவலையும் ஹைஜாக் செய்தவர் கேட்ட கோரிக்கையும் தெரிவித்தனர். இதை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் உரிய அதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவித்தனர். இதையடுத்து விஷயம் தீவிரமானது. சீட்டேல் விமான நிலையம் முழுவதும் FBI கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. விமானத்தில் உள்ள பயணிகளை உயிருடன் காப்பாற்ற ஹைஜாக்கர் கேட்கும் தொகையை அளிக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். இதையடுத்து சீட்டேலில் இருந்த நார்த் ஓரியண்டல் விமான நிலைய மேலாளர் ஹைஜாக்கரிடம் பிணையத்தொகை மற்றும் பொருளை ஒப்படைக்கும் நபராக நிர்ணயிக்கப்பட்டார். இதற்குள் விமானம் கிட்டத்தட்ட சீட்டேலை அடைந்துவிட்டது. ஆனால் பிணையத்தொகை மற்றும் பாராசூட் போன்ற பொருட்களை தயார் செய்ய விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது. இந்த தகவல் கூப்பருக்கும் தெரிவிக்கப்பட்டது. கூப்பர், "அதிகபட்சம் 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிணையத்தொகை மற்றும் அனைத்தும் எனக்கு தயார் நிலையில் வேண்டும். அதன்பின் தான் விமானம் தரையிறங்க வேண்டும்" என உத்தரவிட்டார். இந்த தகவல் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விமானம் சீட்டேல் பகுதியை சுற்றி வரத் தொடங்கியது. மாலை சுமார் 5:30 எல்லாம் தயார் என விமானிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் விமானிகள் கூப்பருக்கு இந்த தகவலை தெரிவித்தனர். அதன் பின்னர் தான் கூப்பர் விமானத்தை தரையிறக்க உத்தரவிட்டார். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது விமானத்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் தங்கள் விமானம் கடத்தப்பட்ட தகவலே தெரியாது. விமானிகள் விமான நிலையத்தில் சில மெக்கானிக்கல் கோளாறு காரணமாக விமானம் தரையிறங்க தாமதமாகும் என்ற ஒரு பொய்யான தகவலை தான் மற்ற பயணிகளுக்கு சொல்லியிருந்தனர். இந்த பொய்யான தகவலை தெரிவிக்கும்படி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் விமானிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர்.
அவர்கள் அந்த விமானத்தில் உள்ள மற்ற பயணிகளுக்கு தேவையில்லாத பதற்றம் ஏற்படுவதை தடுக்கவே இந்த பொய்யான தகவலை சொல்லப்பட்டதாக பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கூப்பர் கேட்ட பிணையத்தொகை மற்றும் மற்ற பொருட்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டதும் விமானம் தரையிறங்கியது. விமானம் தனியாக வெளிச்சமான ஒரு இடத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டது. விமானத்தை எஃபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். எப்படியும் கூப்பரை அங்கேயே பிடித்துவிடலாம் என திட்டம் போட்டனர். திட்டமிட்டபடி நார்த் ஓரியண்டல் ஏர்லைன்ஸ் விமான நிறுவன மேலாளர் கூப்பர் இருக்கும் விமானத்திற்கு அவர் கேட்ட பணம் மற்றும் பாராசூட்களை கொண்டு சென்றார். விமானத்திற்கு எரிபொருள் ஏற்றும் பணி மீண்டும் துவங்கியது. தான் கேட்டது கிடைத்ததும் கூப்பர் மற்ற பயணிகளை விடுவிக்க அனுமதித்தார். அவர்கள் வெளியே வரும் வரை எவ்வளவு நேரம் நாம் கடத்தப்பட்டிருந்தோம் என்ற தகவலே மற்ற பயணிகளுக்கு யாருக்கும் தெரியாது. தாங்கள் விமானம் கோளாறு காரணமாகத்தான் இவ்வாறு விசித்திரமாக நடப்பதாக மக்கள் எல்லோரும் கருதினர். இந்நிலையில் பயணிகள் விமானத்திலிருந்து வெளியேறிய நிலையில் கூப்பர் விமான பணியாளர்களை வெளியே விட மறுத்துவிட்டார். விமான நிலையம் மூடப்பட்டது. கூப்பர் விமானிகளுக்கு விமானத்தை கிளப்பி மெக்சிகோவிற்கு செல்லும்படியும் விமானம் எக்காரணத்தை கொண்டும் பிரசரை செய்யக்கூடாது என்றும் சுமார் 10,000 அடிக்கும் குறைவான உயரத்தில் பறக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். விமானிகள் விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவித்தனர். அதிகாரிகள் விமானம் செல்ல அனுமதியளித்தனர். விமானத்தை டேக் ஆஃப் செய்ய ரன்வேயை கிளியர் செய்து கொண்டிருந்தனர். எஃபிஐ அதிகாரிகள் அந்த விமானம் மெக்சிகோவில் இறங்கியதும் தாங்கள் கூப்பரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபடலாம், தற்போது அதை செய்தால் விமானத்தில் உள்ள பணியாளர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என அவர்கள் யோசித்தனர். அதனால் விமானத்தை பறக்கவிட அவர்கள் அனுமதி கிடைத்தது. விமானம் மெக்சிகோவை நோக்கி பறந்தது. விமானம் சரியான நேரத்தில் மெக்சிகோவை அடைந்தது. முன்னதாகவே விமானம் தரையிறங்க பாதுகாப்பான ஏற்பாடுகள் மற்றும் விமானம் நிற்க ஏற்பாடுகள் என செய்ய வேண்டிய நடவடிக்கைகளெல்லாம் தயாராகின. விமானம் தரையிறங்கியதும் விமானத்தில் உள்ள விமானி கூப்பர் பாராசூட்டை வைத்து தப்பித்து விட்டதாகவும் தற்போது விமானத்தில் விமான பணியாளர்கள் மட்டும் இருப்பதாகவும் அவர் கட்டுப்பாட்டாளர்களுக்கு தகவல்கள் தெரிவித்தனர். எஃபிஐ அதிகாரிகள் விமானத்திற்குள் வந்து சோதனை செய்யும் பொழுது விமானத்தில் கூப்பர் கேட்ட 4 பாராசூட்களில் 2 மட்டுமே இருந்தது. அவர் கேட்ட பணம் மேலும் 2 பாராசூட்டுகள் அங்கு இல்லை. விமான பணியாளர்களிடம் விசாரித்தபோது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விமானத்தின் புன்புறம் உள்ள படிக்கட்டுகள் வழியாக அவர் குதித்து விட்டதாகவும் பணத்தை அவர் எடுத்து சென்று விட்டதாகவும் குறிப்பிட்டனர். அதன் பின்னர் எஃபிஐ அதிகாரிகள் பல விசாரணை நடத்தியும் இன்று வரை அதற்கு மேல் எந்த ஒரு ஆதாரத்தையும் எடுக்க முடியவில்லை. 1981 அவருக்கு கொடுத்த பணத்தின் சில பணம் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டன. இது பெரும் பரபரப்பை கிளப்பினாலும் பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை. இந்த விமானத்தில் ஹைஜாக் செய்தவர் டான் கூப்பர் என்றாலும் இது குறித்த செய்தி பத்திரிகையில் வெளியான போது அவசரம் காரணமாக அவரது பெயர் டிபி கூப்பர் என அச்சிடப்பட்டது. பின்னர் அந்த பத்திரிகை அந்த பெயர் தவறு என குறிப்பிட்ட போதும் மக்கள் மத்தியில் அந்த டிபி கூப்பர் என்ற பெயரே நிலைத்து நிற்கிறது. இந்த விமானத்திலிருந்து குதித்த டிபி கூப்பர் என்ன ஆனார் என்ற எந்த தகவலும் இல்லை. சிலர் அவர் பாராசூட்டில் இருந்து குதிக்கும் போதே இறந்திருப்பார் என கூறினார். ஆனால் அவரது உடலோ ஏன் பாராசூட்டின் ஒரு சிறு பகுதியை கூட இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. மேலும் சிலர் அப்படி ஒரு மனிதனே இல்லை, இது விமான ஊழியர்கள் நடத்திய நாடகம், அவர்கள் பணத்தை பங்கு போட்டு கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. 1978 அமெரிக்க விமானியாக பணியாற்றிய ராபர்ட் ராக்ஸ்ட்ரா என்பவர் மீது எஃபிஐ அதிகாரிகள் சந்தேகப்பட்டு அவரை மடக்கி விசாரித்தனர். அவரது முகமும் டான் கூப்பர் என்பவரது முகமும் கிட்டத்தட்ட ஒரே தோற்றத்தில் இருந்ததாக அவர்கள் கருதினர். ஆனால் அதுவும் சாத்தியமில்லை. அவர் அதை செய்யவில்லை என்பது 1979 நிறுவனமானது. சம்பவம் நடந்த 1971 ராபர்ட்டிற்கு வெறும் 21 வயதுதான். ஆனால் டிபி கூப்பர் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவராக இருந்தார். இன்று வரை உலகில் நடந்த விமான கடத்தல் சம்பவங்களில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஹைஜாக்கர் டான் கூப்பர் மட்டுமே. மற்ற சம்பவங்களிலெல்லாம் விமானத்தை கடத்தியவர்களை ஒன்று பிடிபடுவார் அல்லது சம்பவ இடத்திலேயே சுட்டு கொல்லப்படுவார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சிலர் டிபி கூப்பர் போல செயல்பட்டு விமானத்தை கடத்த முயன்றனர். ஆனால் விமானிகளின் யுக்தியால் அவர் பிடிபடுவார். விமானங்களில் கூப்பர் வேன் என்ற கருவி இனி இது போன்ற ஹைஜாக்குகள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டன. இந்த சம்பவத்திற்கு பின்பு விமானம் கடத்தப்பட்டால் எப்படி செயல்பட வேண்டும் என விமானிகளுக்கு தனி பாடமே தயாரிக்கப்பட்டது. இன்று வரை இந்த டிபி கூப்பர் ஒரு மர்மமான மனிதர்தான். இவர் குறித்த எந்த தகவலும் யாரிடமும் இல்லை.
இவரை பார்த்தவர்கள் இவரது உருவம் குறித்து சொன்ன விஷயங்களை வைத்து இவர் இப்படிதான் இருப்பார் என நினைத்து வரையப்பட்ட ஓவியம் இன்றளவும் ஒரு ஆதாரமாக வைக்கப்பட்டு உள்ளது.